அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட், 1080 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பந்தாங்கல்ல இருக்குது. நீங்கள் போரூர் டோல்கேட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் அகரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த ஏரியாவில் நம்ம இதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 பிளாட் வரைக்கும் நம்ம இதில் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிளியராக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ இருக்கிறது ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுவும் ஒரு சூப்பரான சைஸில் வந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அரக்ரவுண்ட் லேண்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரவாக நீளமாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். அதாவது 20 அடிக்கு 60 அடி அந்த மாதிரி தான் கிடைக்கும். சில நேரங்களில் அதை விடவும் ஃப்ரண்டேஜ் கம்மியாக கிடைக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் சைஸில் வந்திருக்கு. அதாவது 30 அடி ஃப்ரண்டேஜ், 36 அடி லென்த்து, அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட தெளிவான ஒரு ஸ்கொயர் பீஸாக கிடைக்கிது. அந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக சின்ன சைஸ் லேண்ட் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன சைஸில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க, அதுவும் ஐயப்பந்தாங்கல் ஏரியாவில் இல்லை போரூரில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய கூகுள் லொக்கேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இடத்த நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நிறைய வழியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கூட ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது போரூர் டோல்கேட் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆக்சசபிலிட்டி. ஸோ அதில் எப்படி வரணுன்றதை நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதாவது போரூர் டோல்கேட்லேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா அந்த செட்டியாரகரம் ரோடுன்னு ஒரு ரோட்டில் உள்ளே வருவீங்க. அது பார்த்தீங்கன்னா போய் ராமச்சந்திராவில் போய் கனெக்ட் ஆகும். அந்த ராமச்சந்திராவில் போய் கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த ஜங்ஷனுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டிஆர் கார்டன் சொல்லிட்டு இந்த ஷூட்டிங் கார்டன் ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஷூட்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கும், அது ஃபேமஸ் அந்த ஏரியாவில், டிஆர் கார்டன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல ரைட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பாலமுருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்கிட்ட லெஃப்ட்டு திரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் வர்ற அந்த ரோடு தான் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ரோட்டில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணன் கோயில் வரும். கிருஷ்ணன் கோயில் தாண்டின உடனே ஃபஸ்ட் ரைட்டு, கிருஷ்ணன் கோயில் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். குளத்தையும் தாண்டின உடனே ஃபஸ்ட்டு ரைட், அந்த கார்னரில் மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கும், அது உள்ளே வந்து ரைட் லெஃப்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதாவது இந்த ரோட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 40 மீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு சின்ன அப்படி லெஃப்ட் ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து நீங்கள் அதில் வரும்போது ரைட் சைடில் இருக்குது. 30 அடி ஃப்ரண்டேஜோட 36 அடி லென்த்தோட கிட்டத்தட்ட ஒரு தெளிவான ஸ்கொயராக இருக்குது. இதில் வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்ப பிரமாதமாக கட்டிக்கலாம். அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லென்த்தியாக இருக்கிற லேண்டில் போய் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு பக்காவான ஒரு ஆர்கிடெக்சரல் பிளான்லாம் பண்ணி கட்ட முடியாது. பட் இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கிற ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சைஸில் கட்டுற வீடே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிரவுண்டில் கட்டின வீடு மாதிரி இருக்குங்கிற அளவுக்கு நல்ல எல்லாமே ஸ்பேசியஸாக வச்சு அழகாக கட்டிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஷேப்பில் இருக்குது, நல்ல சைஸில் இருக்குங்கிறது தான் இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து இது இருக்கக்கூடிய ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூமிங் ஏரியா. ரேட்டு வந்து இங்கே தாறு மரம் ஏறிக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஐயப்பந்தாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினில் இருக்கக்கூடியது, அதாவது மெயின்லன்னா ஐயப்பந்தாங்கல் மெயின் ரோடு சொல்லலை, உள் ரோட்டில் இப்போ ஆயில் மில் ரோடு மாதிரி ரோடோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு மாதிரியான இந்த ரோடுகளில், உள் ரோடுகளில், அதாவது ஒரு ஏரியாவுடைய மெயின் ரோடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஏரியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 7000-8000 குறைந்தபட்ச ப்ரைஸ் இருக்குது. ஆயில் மில் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா கூட ஆகிடுச்சு இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பூமிங் ஏரியா, அதுவும் இந்த ஏரியாவில் வந்து மெட்ரோ ரயில்லாம் வருது அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேலே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டதுனால இந்த ஏரியாவில் லேண்ட் ரேட்டு ஏறிட்டே இருக்குது. விட்டா திரும்ப கிடைக்காது. நான் இதுக்கு முன்னால் இதே இடத்துல இதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு பக்கத்தில் போட்டிருந்த லேண்டெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே சொன்னேன் விட்டா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி நம்ம 6 மாதத்துக்கு முன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்த ப்ரைஸ் கூட இன்றைக்கி இந்த வந்திருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை, இது வந்து அதோடையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸ். அப்படி இருக்கும்போது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகும். ஸோ உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஐயப்பந்தாங்கல்லையோ போரூர்லையோ நீங்கள் இந்த பகுதியில் ஒரு இடத்த வாங்கிடணும், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் வாங்கிடணும், இல்லை வானகரத்தில் வாங்கிடணும்னு நினச்சிங்கன்னா கூட இது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வந்து நேரடியாக வந்து இடத்த பாருங்கள். இந்த இடம் டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்டுமே எங்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ்டு பட்டாவோட கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதை வாங்கிட்டு இமீடியட்டாக வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டிக்க முடியும்.
அந்த அளவுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது. இதோடைய ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோட்டில் 30 ஃபீட்டு ஃப்ரண்டேஜோடு இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஷிங்காக இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஷிங் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறவராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு நிச்சயமாக சூட் ஆகும். அடுத்து ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் சொல்லிடுறேன். இதுக்கு 5200 பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்கிறோம். பட் கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம இதை நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லொக்கேஷனை மார்க் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். வந்து இடத்த பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்தராக பேசி நெகோஷியேட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுபோல் இன்னும் பல ப்ராப்பர்ட்டிகள் நம்ம திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடுறது உங்களுடைய எய்மாக இருந்தால், நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் உங்களுக்கு விரைவில் அமையும். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.